ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மதிகாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி தாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்குங்க அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இதில் ஒரு பனிரெண்டு வரமிளகாய் ரெண்டு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் குறுமிளகு மூணு டீஸ்பூன் மல்லி பவுடர் போட்டு நல்லா இதை எடுத்து ஒருத்த பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க இப்போ அதே கடாய அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேங்க இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகா ஆரிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு பவுடராக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணுங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வணக்கி வெச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி அது மூணையும் சேர்த்து அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் அதையும் அரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ சிக்கனை நம்ம தாளித்து விட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கொத்து மல்லித்தலை ஒரு துண்டு சின்ன இஞ்சி ஒரு பூண்டு வச்சு தட்டி எடுத்துருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஒரு இருபது சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதில் ஒரு மிளகாயும் கிள்ளி போட்டுக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதை கிளறி விடுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வணக்கி விடலாம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணுங்க அதனால் நல்லா இதை வணக்கி விடுங்க வெந்திருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு அதை போட்டு நல்லா இதை கிளறி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு நல்லா இதை கிளறி விடுங்கள் இப்போ கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை கிளறி விடுங்கள் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை இதில் போட்டுக்கலாம் அந்த மிளகாய் பவுடரை இதில் போட்டுக்கலாம் மசாலா பவுடரை போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க அந்த சிக்கனுக்குள்ளே இந்த மசாலா நல்லா பிடிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதே மாதிரி நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அவ்வளோ தாங்க இதை நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்க விட்டு ஒரு மூடி எடுத்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இது நமக்கு வெந்து கிடச்சிருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அந்த கொத்தமல்லியை நம்ம இதில் மேலே தூவிட்டு இறக்கிக்கலாம் ஈஸியான சிக்கன் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க நமக்கு ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வருங்க இதை வீட்டில் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்